ஐஸ்வர்யா ராய் ரஜினியின் 169வது படத்தில் ரஜினிக்கு ஜோடியாக நடிக்க போகிறார் என்று பரபரப்பாக பேசப்பட்டு வரும் சூழ்நிலையில் ஐஸ்வர்யா ராய் பற்றி இன்னொரு பரபரப்பு செய்தியும் வைரலாகியிருக்கிறது. பாகிஸ்தான் முன்னாள் அதிபர் ஆசிப் அலி சர்தாரி ஐஸ்வர்யா ராயின் வெறி பிடித்த ரசிகர் என்று கூறப்படுகிறது. அந்த வெறி பிடித்த ரசிகரை திருப்திப்படுத்தும் விதமாக 2008ஆம் ஆண்டு பாகிஸ்தானில் உள்ள ராஷ்டிரபதி பவனில் பெரிய பெரிய விஐபிகள் மட்டும் கலந்து கொண்ட பிரைவேட் பார்ட்டியில் நடனம் ஆடியுள்ளார் ஐஸ்வர்யா ராய் என்ற தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது. ஒரு நாள் முழுக்க பாகிஸ்தானின் முன்னாள் அதிபர் முன்னால் நடனம் ஆடியதற்காக 10 கோடி ரூபாய் சம்பளமும் வாங்கி இருக்கிறாராம் ஐஸ்வர்யா ராய். வெகு ரகசியமாக நடத்தப்பட்ட இந்த நிகழ்ச்சியின் புகைப்படங்கள் எதுவும் இதுவரையில் வெளியாகவில்லை என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. சமீபத்தில் தியேட்டர்களில் வெளிவந்து வெற்றி பெற்ற படம் கடைசி விவசாயி. படத்தை தயாரித்து இயக்கியவர் இயக்குனர் மணிகண்டன். படத்தை எடுத்து முடித்து வெளியிடுவதற்குள் பெரும் பணப்பிரச்சனையில் சிக்கிக் கொண்டாராம் மணிகண்டன். கடைசி நேரத்தில் படத்தை வெளியிட 8 கோடி ரூபாய் தேவைப்பட்ட போது விஜய் சேதுபதிதான் அந்த பணத்தை கொடுத்து உதவினாராம். விமர்சன ரீதியாக ரசிகர்களிடையே பெரும் வெற்றியை பெற்றாலும் தியேட்டர்களில் எதிர்பார்த்த வசூல் இல்லையாம். விமர்சன ரீதியாக வரவேற்பை பெற்றுள்ளதால் கடைசி விவசாய படத்திற்கு சேட்டிலைட் மற்றும் டிஜிட்டல் உலகில் நல்ல டிமாண்ட் கிடைத்திருக்கிறதாம். அநேகமாக கடைசி விவசாயியின் டிஜிட்டல் உரிமை சோனி லிவுக்குத்தான் போகும் என்கிறார்கள் விஷயம் தெரிந்தவர்கள். அண்ணாத்த பட தோல்விக்கு பிறகு சன் பிக்சர்ஸ் தொடர்ச்சியாக ரஜினிக்கு செக் வைத்து வருகிறது. ரஜினியின் அடுத்த படத்தில் ஐஸ்வர்யா ராய்தான் ரஜினிக்கு ஜோடி என்று முடிவாகி உள்ளதாக கூறப்படும் நிலையில் ஐஸ்வர்யா ராயின் சம்பளம் பட்ஜெட்டிற்கு அதிகமாக உள்ளதாக நினைக்கிறதாம் சன் பிக்சர்ஸ் தரப்பு. இதனால் ஐஸ்வர்யா ராய் உங்களுக்கு ஜோடி என்றால் உங்கள் சம்பளத்தில் 20 கோடி ரூபாயை குறைத்துக் கொள்ளுங்கள் என்று கிழக்கு பிடி போட்டதாம் சன் பிக்சர்ஸ். சன் பிக்சர்ஸின் இந்த முடிவை சற்றும் எதிர்பாராத ரஜினி ரொம்பவே யோசித்தாராம். சரி, சம்பளத்தை குறைத்துக் கொள்கிறேன், ஆனால் வரும் லாபத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவு பங்கு வேண்டும் என்று ரஜினியும் கராராக கேட்டாராம். சன் பிக்சர்ஸும் அதற்கு ஒத்துக்கொண்டதால் ரஜினியின் அடுத்த படத்திற்கான அவரது சம்பளம் 80 கோடி ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளதாம். ரஜினியின் அடுத்த படம் நன்றாக ஓடினால் இந்த ஒப்பந்தத்தின்படி ரஜினிக்கு கூடுதலாக 50 கோடி ரூபாய் வரை கூடுதலாக கிடைக்கும் என்கிறது கோலிவுட் வட்டாரம். மீண்டும் இயக்குனர் பாலாவும் நடிகர் சூர்யாவும் நீண்ட இடைவெளிக்கு பிறகு இணைகிறார்கள். அண்ணன் தங்கை பாசத்தை மையமாக கொண்டதாக இருக்குமாம் பாலாவின் அடுத்த படம். சூர்யாவுக்கு இணையான அந்த தங்கை பாத்திரத்தில் நடிக்க இந்துஜா ஒப்பந்தமாகி இருக்கிறார். இந்த மாதம் தொடங்கும் படப்பிடிப்பு மொத்தமாக கன்னியாகுமரி மாவட்டத்திலேயே நடத்தி முடிக்கப்பட இருக்கிறதாம். தனுஷ் ஐஸ்வர்யா விவாகரத்து விரைவில் முடிவுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மறுபடியும் ஒரு சிக்கல் முளைத்திருக்கிறதாம். இந்த இணைப்பில் முழு மூச்சாக ஈடுபட்டு வந்தவர் தனுஷின் தந்தை கஸ்தூரி ராஜா. அந்த இணைப்பிற்காக கஸ்தூரி ராஜா சொன்ன ஒரு யோசனையை ஐஸ்வர்யா ஏற்க மறுத்து கோபப்பட்டதாகவும் ஒரு தகவல் கசிந்து உள்ளது. இதனால் தனுஷ் ஐஸ்வர்யா இணைப்பு கொஞ்சம் தள்ளி போகும் என்கிறார்கள் விஷயம் தெரிந்தவர்கள்.